ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தினமை சேனல். உலகின் முக்கியமான சக்தி வாய்ந்த உணவுப் பொருட்களில் ஒன்று பாலாகும். மற்ற சத்துக்கள் பொருட்கள் நம் வளர்ந்த பின்தான் நமக்கு சத்துக்களை வழங்கும். ஆனால் பால் நம் பிறந்த முதல் நாள் முதலே நமக்கு சத்துக்களை வழங்கக்கூடியதாகும். குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம் பாலில் இருந்துதான் கிடைக்கிறது. பாலில் பல ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலும் அதில் இருக்கும் கொழுப்பு சில தீமைகளை ஏற்படுத்தக்கூடியதுதான். உலகில் பாலில் பயன்படுத்தாத நாடுகளோ மக்களோ இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்பொழுது பாலில் பல புது வகைகள் வந்துவிட்டது. இவை பாலில் இருக்கும் சில தீமைகளையும் விலக்கி முழுமையான ஆரோக்கிய பொருளாக பாலை மாற்றுகிறது. இந்த பதிவில் டோனட் பால் என்றால் என்ன, அதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்று பார்க்கலாம். உலகம் முழுவதும் பால் என்பது மிகப்பெரிய சந்தையாகும். அதனால் அதில் நாளுக்கு நாள் புதிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதில் சில பால் வகைகள் கண்டறியப்பட்டுள்ளது. அவை ஸ்கிம் பால், டோனட் பால், இரட்டை டோனட் பால். இவற்றில் கொழுப்பு குறைவாகவும் சுவை அதிகமாகவும் உள்ளது. இவை பசும் பாலின் சுத்திகரிக்கப்பட்ட பதிப்பு என்று கூறலாம். டோனட் பால் என்பது முதன் முதலில் இந்தியாவில் தான் தயாரிக்கப்பட்டது. இந்த பால் பவுடர் அல்லது தண்ணீர் சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்பட்டது. இந்த முறை இந்தியாவில் தொடங்கப்பட்டதுதான் காரணம். அதில் இருக்கும் கொழுப்பின் அளவை குறைக்க பயன்படுத்தப்பட்டது. மேலும் இது மற்ற பால் வகைகளை விட விலை குறைவாக இருக்கிறது. டோனட் பாலை போலவே மற்றொரு சுத்திகரிக்கப்பட்ட பால் வகையில் இரட்டை டோனட் பால் ஆகும். இந்த பாலை டோனட் பாலை விட 9% கொழுப்பின் அளவு குறைக்கப்படும். இந்த பாலை கொதிக்க வைக்காமல் அப்படியே குடிக்கலாம். சாதாரண பாலுக்கும் டோனட் பாலுக்கும் இருக்கும் ஒரே வித்தியாசம் அதில் இருக்கும் கொழுப்பின் அளவுதான். மற்றபடி இரண்டில் இருக்கும் ஊட்டச்சத்தின் அளவில் எந்த மாறுபாடும் இருக்காது. இவற்றில் இருக்கும் கால்சியம் நம்முடைய எலும்புகள், பற்கள் மற்றும் தசைகளை பலப்படுத்துகிறது. மேலும் இந்த பாலை அதிகம் குடிப்பது உடல் பருமன் ஏற்படுவதை தடுக்கிறது. உங்கள் வயிற்றிலிருந்து அடிக்கடி பசிக்கான அபாய ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கிறதா? இதனை சரி செய்ய மிகவும் எளிமையான வழி என்றால் இதுதான். தினமும் காலையில் ஒரு கிளாஸ் டோனட் பால் குடியுங்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் சீரற்ற பசி உணர்ச்சி கட்டுப்படுத்துவதும் இது உங்களை உடல் எடையை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. ஒரு கப் டோனட் பாலில் 150 கலோரிகள் உள்ளது. ஆனால் ஒரு கப் சாதாரண பாலில் 285 கலோரிகள் இருக்கும். டோனட் பாலில் இருக்கும் கலோரிகள் அதில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு இருந்து வருகிறது. இதனால் உங்கள் உடலில் சேரும் கொழுப்பின் அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது. இதனால் தான் 25 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிக கொழுப்பால் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க இந்த பாலை குடிக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது. இந்த டோனட் பாலை அனைவருமே குடிக்கலாம். 3 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் தினமும் 3 கிளாஸ் டோனட் பால் குடிக்கலாம். இந்த வயதிற்கு மேற்பட்டவர்கள் தினமும் 2 கிளாஸ் டோனட் பால் குடிக்கலாம்.